அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அற்புதமான நல்ல பலன் தர ஒரு வசிய மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வசிய மந்திரத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் ஆசைப்படுற நபர் உங்கள் கிட்டே வந்துடுவாங்க. பிரிஞ்சு போயிருந்தாலோ சரி, இல்லை நீங்கள் ஒரு தடவை பட்சமாக லவ் பண்ணுறீங்களோ, அல்லது நீங்கள் யாரையாவது தனிப்பட்ட முறையில் விரும்புகிறீங்களோ, கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் இந்த மந்திரம் மூலமாக தீர்வு கண்டு கொள்ளலாம். ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப பழமையானது. இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு ஜபம் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இதை வந்து மந்திரம் ஜபம் பண்ணக்கூடிய நாள் வந்து வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாள் முழுக்க 24 hours நீங்கள் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். பகலில் கூட பண்ணலாம், இரவில் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணக்கூடிய முறைகள் சில இருக்குன்னு நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் விரும்புகிற நபரோடைய பேரை வந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் ரெட் கலர் பெண்ணாவாலையோ அல்லது பிளாக் கலர் பெண்ணாவாலையோ எழுதிக்கோங்க. ஒரிஜினல் பேராக இருக்கணும். பெண்களாக இருந்தால் இடது கை உள்ளங்கையில் எழுதணும், ஆண்களாக இருந்தால் வலது உள்ளங்கையில் எழுதணும். எழுதி முடித்தப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணி முடித்தப்புறம் அந்த பேர் மேலே 3 வாட்டி ஊதி விட்டு அதை அப்படியே உங்கள் முகத்தில் தடவிக்கோங்க. பெண்களாக இருந்தால் இடது கையை பயன்படுத்தணும். பெண்கள் எல்லா நாட்களிலும் பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்கிற எந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவனை வணக்கம் செலுத்தணும். சல் அல்லாஹு தாலா அலை வசல்லம் இதை 3 வாட்டி சொன்னப்புறம் தான் நீங்கள் மந்திர ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணுற பட்சத்தில் தான் இந்த வசிய முறை பலன் தரும். இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க, இது எனக்கு சக்ஸஸ் ஆகணும், தோல்வி அடையக்கூடாதுன்னு வேண்டி முடித்தப்புறம் இந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்க்குற மந்திரத்தை 11 முறை ஜபம் பண்ணால் போதும். யா ரஹீமு யா கரீமு யா ரஹீமு யா கரீமு 11 முறை மேலே கூட என்னால் ஜபம் பண்ண முடியும். 100 வாட்டி கூட பண்ண முடியும்னா பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. பண்ணி முடித்தப்புறம் சல் அல்லாஹூ தாலா அலைவு சல்லம் அப்படிங்கிற மந்திரத்தை 3 வாட்டி மறுபடியும் சொல்லி உங்கள் உள்ளங்கையில் எழுதிக்கிற பேர் மேலே 3 வாட்டி ஊதிவிட்டு அதை அப்படியே உங்கள் முகத்தில் தடுவிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிச்சு போயிடும், உங்கள்கிட்ட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் ஆசைப்படுவாங்க. அவங்க எதிர்க்க போய் நின்னோடனே இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.